சார், அறுபத்தி ரெண்டு தெரியாது, எங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க எடுப்பாங்க, அதை வச்சு நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓ வெரி குட், நீங்கள் படிச்சதுனால தான் எக்ஸாம் எழுதுங்க, நாங்கள் அப்படிலாம் இருந்தோம் சார், அதில் இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நாங்கள் வந்து பிடி பிடி மாடி போல ஏழு ஆரம்பிப்போம், காலையில் அந்த ஏழு ஆரம்பிச்சு கடை கடைக்கு எழுதுவோம். ஏஜி முடிச்ச உடனே ஓகே வெரி குட், ஹவுஸ் ஆஃப் மார்க் சார், நான் 90% பாஸ் சார், வெரி குட், எக்ஸலன்ட், யுவர் நாலேஜ் இஸ் ஓகே, குட், யூ ஹாவ் யூ காட் அ டிகிரி. வெளியில வந்து என்ன செய்யறீங்க? படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து என்ன செய்யறோம்? வேலைக்கு போகணும். எந்த வேலைக்கு போகணும்? நீ படிச்சது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், நீங்க எந்த வேலைக்கெல்லாம் போக முடியும்? ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, ப்ரூஃப் ரீடிங் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ஸ்ல வேலைக்கு போகலாம், ஒரு டீச்சிங்ல போகலாம், டீச்சிங் லைன்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல போகலாம். இது எல்லாத்தையும் முடிச்சு நீங்க எங்க வேலைக்கு போக போறீங்க தெரியுமா? வேற ஏதாவது சம்பந்தமே நான் துறைக்கு போறீங்க, அமெரிக்கா. So the knowledge is having some extra things. When you know something, you should do something. அது தெரிந்த விஷயத்தை நீ செயல்படுத்த வேண்டும். ஒரு டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் படிச்சு கொடுத்தவுடனே அவங்க என்ன பண்ணணும்னா, டாக்டருக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க டாக்டரா மாறிடுவாங்க, நிறைய தான். So your education system, whatever you study, you become, அதுதான் நீ மாறக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்தால் மட்டுமே ஐ கால் அஸ் எஜுகேஷன். The intellectual knowledge is everybody's. இது ப்ரெஸ் பண்ணி நம்ம அங்கே தான் ஓடிட்டு இருக்கோம், அதனால தான் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இயங்குது, நிறைய பள்ளிக்கூடங்கள் இயங்குது, எல்லாம் நடக்குது. பட் ஓகே, அர்த்தமேட்டிக் ரைட்டர் தான், லாங்குவேஜ் மெமரைசிங் மக்க ரைட்டிங் கெட்டிங் மார்க், இட் இஸ் கால்ட் இன்டெலக்சுவல் நாலேஜ். இந்த இன்டெலக்சுவல் நாலேஜ் பண்ணுறது பேர் மண்டை மட்டும் இருந்தால் போதும், இந்த மூளையில படிக்கிறத ஏழுதோ ஏழுதை திருப்பி சொல்றதுக்கு ஏழு இருந்தால் இந்த இன்டெலக்சுவல் நாலேஜ் யார் வேணாலும் அடையலாம். This intellectual knowledge is the first type of the knowledge. உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், இது சிரிக்கிறதுக்காக இல்லை, you ought to think. The second is the thought knowledge. இதை சொல்லி கொடுக்க யாருமே இருக்கு, யாருமே கிடையாது. ஏன் அது இல்லை அப்படின்னா, அதை பத்தி நம்ம பேசினாவே நம்ம வீட்லயும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்களும் சரி, எல்லாம் திட்ட ஆரம்பிப்பாங்க. ஒரு மண் பானம் செய்யக்கூடிய ஒருத்தவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த மண் பானை எப்படி செய்யறாங்கன்றத பார்த்துட்டே இருக்கும், அவங்க அப்பா இல்லாத போது உட்கார்ந்து அதுவும் செய்யும், அதாலையும் அதை செய்ய முடியும். அப்புறம் ஒரு ஃப்ரூட் வாசிக்கிறவருடைய புள்ள அந்த ஃப்ரூட் வாசிக்கிறத பார்த்துட்டே இருக்கும், எந்த இந்த மியூசிக் கிளாஸுக்கு போவாம அந்த குழந்தை வாசிக்காரு. எதுவுமே தெரியாத ஒருத்தவர் ஒரு பேப்பர் எடுத்து பிரிண்ட் எடுத்து அழகா எழுதுவார், ஒருத்தர் வந்து அழகா படம் வரைவார், ஒருத்தர் வந்து அற்புதமா ஒருத்தரை பார்த்தாலே வரைய அளவுக்கு ஒரு திறமை வந்துருக்கும். ஆனா அவர் எந்த யூனிவர்சிட்டியிலும் ஆர்ட்டுக்காக படிக்காதவரா இருப்பார், அமெரிக்கா. This is called the heart knowledge. இந்த knowledge எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளே இருந்து வரணும். உள்ளே இருந்து என்ன வருதோ அது எல்லாத்தையும் நம்ம அடைக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், இவர் பார்த்தாலும் அவர் பார்த்தாலும் ஓர் மாடலாமா, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா இந்த heart knowledge தான் என்ன அப்படின்னா, இன்டெலக்சுவல் knowledge நீங்க படிச்ச அறிவையும் மனசோட சேர்ந்து போட்டீங்கன்னா, இப்ப ப்ரொஃபசர் கலைச்சல் சார் பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, அவர் இன்டெலக்சுவல் நாலேஜ் தான் அவர் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க பண்ணாங்க, ஆனால் அதுலேயும் அவங்க ரிசர்ச் பண்ணி அவர் மனசு அதை போட்டதால் மட்டும்தான் அவரால் அந்த சாதனையை பண்ண முடிஞ்சது. ஸோ அவர் மனசு அதை போராடுறாரு. டாக்கிங் அபவுட் தட் இஸ் செகண்ட் நாலேஜ், இஸ் ஆல் நாலேஜ். த தேர்ட் நாலேஜ் இஸ் நத்திங் பட் இஸ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹார்ட், இதற்கு உங்களால் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இதுதான் சொல்றேன். The transformation between the one human being to another human being is called spiritual knowledge. நம்ம இந்த ரிலிஜியஸ்ல பெரிய சுவாமிஜி ஒருத்தர் பார்த்த உடனே அவர் காலை போய் விழுந்த உடனே அவர் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் அவருக்கு எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதை நம்புறோம் இல்லையா, நம்ம ஏமாத்துறோம் இல்லையா, நீங்க அழகா இருக்கீங்க சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இல்லையா. This is third type of knowledge is anybody can use and you can express to you, even I can do better than others. The spiritual knowledge is nothing but transformation of one heart to another heart is called a spiritual knowledge. இதுக்கு தான் ரிலிஜியஸ் வந்திருக்கு. ஒரு சயின்டிஃபிக்கா தங்கம் ஒரு இடம்
be done, but anybody see in this heart. உங்களுக்குள்ள எங்கேயாவது இடத்துல அது கண்டிப்பாக மறைந்திருக்கும். அந்த மறைந்திருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜையும் மறைந்திருக்கக்கூடிய ஹார்ட் நாலேஜையும் இன்டலெக்சுவல் நாலேஜோடு இணைக்கக்கூடிய வேலைகளை நான் செய்ய போறேன். ரைட். Entrepreneur misunderstand by the society and common people. தொழில் முனைவோர் என்பவர் யார்? இந்த கேள்விக்கான பதில் சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய அரசியல்வாதி பேசிருக்காரு இந்த மாதிரி ஒரு பொட்டாந்தூசி விற்கிறவங்களுக்கும் மன்னாடி கேள்வி விற்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அவருக்கு வந்தவருக்கு ஜிஎஸ்டி ஒன்று சொல்லும் போது எல்லாரும் கை தட்டுங்க இல்லைங்க. எப்பொருள் யார் யார் வாய்க்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் நண்பதறிவு. எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் அதனுடைய உண்மை தன்மையை ஆராயக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். அப்படி வந்தீர்கள் என்றால் நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியும். அன்புக்குள்ள இருக்கவருக்கு எதுவும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை புதுமையா செஞ்சு அது மக்களுக்கு தேவையை உணர்ந்து அவர்களுக்கு அது சென்று அடைவதற்காக ஒரு பீக்கு வாயங்களை செஞ்சா அவர் ஆண்டர்பிரனரா மாறலாம். ரொம்ப டெக்னிக்கலா பேச வேண்டாம். ஜாலியா சொல்றவங்களுக்கு ஒரு முடி திருத்தும் நபர், அவருடைய பெயர் ரமேஷ். 15-16 வருஷங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஹேர் கட் சலூன் வச்சிருந்தார். அவர் வந்து ஹேர் கட் பண்ணும்போது ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, எனக்கு ஒரு நல்ல காஸ்டியான கார் வேணும். அந்த கார் வந்து நான் எவ்வளவு வாடகைனாலும் கொடுப்பேன். ஏன்னா என் மருமகன் வந்து வெளியூர்ல வர்றாரு, அவருக்கு கல்யாணத்துக்காக முன்னாடி எனக்கு ஒரு கார் வேணும். அவர் சொன்ன கார் வந்து ஒரு காஸ்ட்லி கார் தான் சொன்னேன். அந்த காலத்து காஸ்ட்லி கார் ஒரு நாள் கண்ணாடியில் போய் நீரே பார்க்கும் போது உனக்கு வந்து நினைக்கிறேன்
இந்த மூஞ்சி வச்சுதான் நம்ம இப்படி இருக்கோம். ஏன்னா யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் குட், யூ வாண்ட் டு பீ பிரைஸ் அதர்ஸ். அடுத்து நான் போகுது 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 போதுல சாமி. You should have a mind to think. You must have a mind to think. You want to be an entrepreneur. Entrepreneur, all of them are there. For example, many of them are there. Yeah, yeah, I'm going to go to that. Our Adhima Padilla was going to go to that. Yeah, I'm going to go to that. You 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 go to that. எந்த விஷயத்துக்கான மாட்டார் அவரோட 24/7 entrepreneur is not a joke. லாஸ்ட் தி அசர்ட்டிவ் மெண்டாலிட்டி யார் அப்படின்னா தாமும் வெற்றி பெறுவான், தன்னை சேர்ந்தவர்கள்
நீங்க வந்து என்ன நீங்களும் வெற்றி பெறணும், உங்க சாதகம் வெற்றி பெறணும் பெட்டர் இருக்கு, கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணாது தேவை. ஒரு நாலு நெகட்டிவ்ஸ் ஆன ஒரு விஷயங்கள் இருக்கு, இந்த விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து நிறைய ரொம்ப கஷ்டம். இது நான் சொல்லும்போது நான் எவ்வளவு புரியுதோ சொல்லிடுறேன். ஒரு 7 points இதை எழுத வேண்டாம், அடுத்த கொடுத்து ஒரு 7 points எழுதிக்க வேண்டாம், இது எழுத வேண்டாம். ஓகே, இது என்னன்னா நெகட்டிவ் திங்கிங் வர்றதுக்கு 7 விஷயம் உங்ககிட்ட இருக்கு. அது நிறைய பேர் இருக்கு, ஆண்டர்மான ஆனவங்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இருக்கும். இது என்ன மென்டல் ஃபில்டரிங், இது என்னன்னா தப்பு மட்டுமே நம்ம பார்க்கலாம். ஒரு பையன் அழகாக கவிதை எழுதி போயிட்டு தமிழ் டீச்சர் கிட்ட கொடுத்தான், அந்த கவிதை தமிழ் டீச்சர் படிப்பாங்க, படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், அந்த கவிதையோட தன்மை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த தமிழ் டீச்சர் நீ சொன்னா கால் போட இடத்துல போடல, இந்த இடத்துல அம்மா போடல, இந்த இடத்துல அது போடல, கோபம் சொல்லி பேப்பர் எடுத்து அந்த ஹார்ட் நாலேஜ் வந்து ஸ்கூல்லே கொலை பண்ணுவாங்க. அந்த கவிதை எழுதக்கூடிய திறனை பைசா வச்சுருவாங்க. நீ ஒரு படத்தை வரது என்பது கொடுக்கும். ஒரு அப்பா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு, போயிட்டு போல இன்டர்நேஷனல் போல திரும்பி வந்து வேகமா வர எடுத்து வேகமாக வராரு. ஒரு வயசு குழந்தை உட்காந்துட்டு அங்கே வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே அந்த பையன் பார்க்கல, அந்த பையன் கையா பக்கம் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் பார்க்க போல அப்படின்னா இப்படி பாருங்க, நான் யூஎஸ் போக வேண்டிய விசா அவனை திருப்பி வச்சிருக்கேன். ஃபுல்லாக கிரிக்கான் போட்டு ஜஸ்ட் இமேஜின் திஸ்
எதுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா ஏன் போகணும், எதுக்கு போகணும், எதுவும் கேட்க மாட்டான், தமாங்க ஏதோ போயிடும். ஆனா பெண்கள் சொன்னீங்கன்னா ஏன் போகணும், எதுக்கு போகணும் கேட்பாங்க. அவங்க அன்பு வழி, ஆனா அன்பு வெளியே பார்ப்பாங்க இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள வந்து நடக்கும் இது வந்து அறிவு வந்து மறைஞ்சிருக்கும். ஆண்களுக்கு அது அப்படி உண்டா, அவன் வந்து அன்பா இருக்கிறமா நினைப்பான், ஆனா அது கிடையாது, அவங்க அறிவு படிப்பட்டா இருக்கும். சோ இன்சைட் எவ்ரி ஹியூமன், ஒரு ஆம்பளைக்குள்ள வந்து ஒரு பெண்மை மறைஞ்சிருக்கு, ஒரு பெண்மைக்குள்ள வந்து ஒரு ஆண் மறைஞ்சிருக்கு. இந்த உள்ள மறைஞ்சிருக்கிற ஆண் தான் அந்த பெண்ணை வந்து காதலிக்கிறான், அந்த பெண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ஆண் தன்மை தான் வெளியில வருது. சோ அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ரொம்ப நினைச்சு சோ நெகட்டிவ் திங்கிங்ல வந்து 100% பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறதே வந்து அது நெகட்டிவ் திங்கிங் தான். பர்சனலைசேஷன் இது என்னன்னா கடைசி ஏழாவது எல்லாத்தையும் தன்னோட நினைச்சு பாக்குறது மிகப்பெரிய வியாதி. யாருக்காவது ஹார்ட் பிரச்சனை இருக்கும், அவங்க வந்து உங்ககிட்ட உட்காந்து பிளேம் போடுவாங்க, இது வெள்ள ஹார்ட் ஆச்சு தெரியுமா, அந்த ஆஸ்பத்திரி விஷயத்துல தெரியுமா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆனது தெரியுமா, இல்லாத பேரெல்லாம் சொல்லுவாங்க, டெக்னிக்கலா என்னன்னு சொல்லி கடைசி என்ன செய்வாங்க அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு நான் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஏன் ஃபோட்டோஷாப்ல வேலை செய்யறேன், போட்டோ கடை வேலை செய்யறேன், இல்ல
சார் நான் போட்டோஷாப் உங்களுக்கு தெரியும் நான் போய் ஒர்க் பண்ண எம்பிஏ சிக்கலாயிருக்கேன் எவ்வளோ சம்பவம் சார் 4000 வாங்க சார் எம்பிஏ படிக்க வெறும் 4000 ஏன்னா நான் வெளியே போக மாட்டேன் சார் கூட்ட வர மாட்டேன் நான் கேட்கிறாரு ஸோ இந்த மாதிரி உங்களா வரக்கூடிய ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா ஜஸ்ட் உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மே வெரி இம்பார்ட்டன்ட் சீக் ரிசல்ட் நாட் பர்ஃபெக்ஷன் செய்யக்கூடிய வேலைகளை வந்து ரிசல்ட் வர்றதுக்காக